ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா இந்தியாவில் 155cc எக்ஸ்எஸ்ஆர் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 150 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரோட்ஸருக்கு உண்டான ஒரு டிசைன் இருக்கும், ரவுண்டடான ஹெலிடி ஹெட்லாம்ப்ஸ், ரவுண்டடான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், டக்குடு ரோல்டு சீட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் தகுந்த மாதிரியான ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நேமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிற ஒரு நேமில் இந்த எக்ஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஒயிட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பா, உங்களுக்கு யமஹா XSR மாடல் பிடிக்குமா இல்லாட்டி MT15 மாடல் பிடிக்குமா அப்படிங்கறத மட்டும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த XSR 155 ஓட ஸ்பெஷல் எடிஷன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155,000 ரூபாய் இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸ்எஸ்ஆரோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 155.1cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன், லிக்விட் கூலிங் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.3 horsepower அட் 10,000 rpm, 14.6 Nm ஆஃப் டார்க் வந்து 8,500 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6-speed கியர் பாக்ஸ், அதே சமயம் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே R15 ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 150 அப்படிங்கிற நியோ ரெட்ரோ ரோட்ஸரோட மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-45 km/L கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கூட 125-130 km/h போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்எஸ்ஆர் 150 பொறுத்த வரைக்கும் சாலிடான பில்டு குவாலிட்டி, நல்ல ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பைக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 155cc யோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் 282mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ்லையும் அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் இந்த எக்ஸ்எஸ்ஆர் 150 அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் எடிஷன் மாடலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ரோட்ஸுக்கு வரும்போது 100 bar 80 cc டயர் ஃப்ரண்ட்லையும் 140 bar 70 cc டயர் வந்து ரியர்லையும் கொடுக்க போகிறாங்க. இதே நீங்கள் இன்டர்நேஷனல் வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 110 bar 70 cc டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் வேரியன்ட் அப்படின்னும் போது 100 bar 80 cc வேரியன்ட் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் வீல் அப்படின்னு பார்க்கும்போது 17-inch அலாய் வீல், டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இந்த எக்ஸ்எஸ்ஆர் 150 அப்படிங்கிற இந்த மாடல் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக கேடிஎம்மோட டியூக் 125, ஜிக்ஸர் 125, பல்சர் NS200, டிவிஎஸோட அப்பாச்சி RTR 200 அப்படிங்கிற இந்த பைக்குக்கெல்லாம் ஒரு பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, ரவுண்டடான ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்டடான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், டெயில் லேம்பும் ரவுண்டட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு பில்லியன் ஃபுட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இயர் எண்ட் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன மாதிரியான கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், அப்புறம் ஸ்கை ப்ளூ வேரியன்ட், கிரே, அதுக்கப்புறம் ஒயிட் ரெட் அண்ட் கிரீன் பிளாக் அப்படிங்கிற இந்த மாதிரியான காம்பினேஷனில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் டிசைன் அப்படிங்கிறதுனால ரவுண்டடான ஹெட்லாம்ப்ஸ், ரவுண்டடான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வரப்போகுது.
பட் லாஸ்ட் இயர் எஃப்சிஎக்ஸ் 150 லான்ச் பண்ணும்போது கூட நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து கன்சர்ன் பண்ணி தான் எஃப்சி பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ரெட்ரோ ரோட்ஸர் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்தியாவில் எக்ஸ்எஸ்ஆர் லான்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத யமஹா இந்தியா சொல்ல கிடையாது. இந்த இயர் ரெண்டுக்குள்ள இந்த எக்ஸ்எஸ்ஆர் 150 அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் லான்ச் ஆக போகுது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்யூ.